ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வழக்கம் போல் காரமாக இல்லாமல் இன்றைக்கி ஸ்வீட் தாங்க செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து சேமியா யூஸ் பண்ணி ஸ்வீட் செஞ்சுருக்கேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் சேமியா தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், பட் இருந்தாலும் நான் நெய்யில் வறுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஸோ நெய் விட்டுட்டு இப்போ சேமியாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் பால் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்த்துட்டு பால்லேயே நாம் சேமியாவை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து சேமியாவிலேயே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சுகர் சேர்த்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு சேமியா வேகாமல் போயிடும். அதனால் வெந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து நான் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் சுகர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சுகர் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இது வந்து மேலே டெக்கரேஷன் கொடுத்து தான் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நாம் பால் வச்சு தான் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். இப்போ பால் நல்லா காஞ்சதும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா காஞ்சி வந்ததும் அப்புறமா சுகர் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நாம் பால் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் இருக்குது. ஸோ அதனால் பால் பவுடர் 3 ஸ்பூன் எடுத்திருந்தேன். அதை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு பால் பவுடர் சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக வரும், அதுக்காக தான் சேர்த்துறது. இப்போ நம்ம வந்து இது வந்து பால் பவுடர் வாசம் அடிக்குன்றதுனால நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது, அதனால் அதை சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். க்ரீமியாக வந்துருச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆறாற நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால் இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துகிட்டு நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவை இதில் ஈவனாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு வெயிட் ஒன்று வச்சு நல்லா அமுத்தி விடணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அடியில் வந்து சேமியா மேலே க்ரீமு மறுபடியும் சேமியா வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா அமுத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம க்ரீம் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் மொத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஈவனாக வச்சுட்டு மறுபடியும் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க சேமியாவிலேயே. இந்த மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேலே ஒரு வெயிட் வச்சு